மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்னி, ஃபோர்த் லெசன், உயிரி தொழில்நுட்பியல் நெறிமுறைகளும் செயல்பாடுகளும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தனி செல் புரதம், ஒற்றை செல் புரதம், அதுவும் மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகள் இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மரபணு பொறியியலுக்கான கருவிகள், டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இங்கே மேலே சொல்லியிருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிசிஆர்ன்றது நம்ம லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுற ஒரு பொதுவான ஆய்வக தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ கீழே மேலே சொல்லியிருக்கிறத படி பார்த்தா, இந்த மரபணு தொழில்நுட்பத்தில் ஒரு சில கருவிகள் வந்து மறு கூட்டணி டிஎன்ஏ மூலக்கூறு உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு நிறைய கருவிகள் வந்து தேவைப்படுகிறது. அதுக்கு முக்கியமானது என்னென்னா, நொதிகள், தாங்கி கடத்திகள் அண்டு ஓம்புயிரிகள். நொதிகள் நமக்கு தெரியும், தாங்கி கடத்திகள்னால் வெக்டார், ஒரு இதிலிருந்து இன்னொரு அனிமல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு கேரியர் அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டு, ஓம்புயிரி வந்து ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி, இது மூணுமே வந்து தேவைப்படுது. இப்போ இதில் இந்த மரபணு பொறியியலில் முக்கியமான சில நொதிகள் வந்து இருக்கு. அந்த நொதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டிஎன்ஏ லைகேஸ் அண்டு ஆல்கலைன் பாஸ்பர்டேஸ்ன்ற ரெண்டு நொதி வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை 1963 பேக்டீரியா பேஜிலிருந்து அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இரண்டு நொதிகள் காரணமாக இருக்குது. அந்த இரண்டு நொதிகள் எதுலேருந்து எடுத்துகிறாங்கன்னா, எஷரிசியா கோலை அந்த பாக்டீரியத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு என்சைம், ஒரு நொதி என்ன பண்ணுதுன்னா, ஒரு டிஎன்ஏவோட மெத்தைல் தொகுதியை வந்து சேர்க்குது, மற்றொரு நொதி வந்து டிஎன்ஏவை துண்டாக்குது. ஸோ இந்த ரெண்டு நொதிகள் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் இந்த டிஎன்ஏ துண்டிக்கிற அந்த நொதி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எது வந்து டிஎன்ஏவை கட் பண்ணுதோ அதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ மூலக்கூறுக்களை என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் அதை அடையாளம் கண்டு அந்த டிஎன்ஏவை கட் பண்ணுது. இதற்கு தடை கட்டுக்கலம், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், எந்த பகுதியில் அது அடையாளம் காட்டுதோ அந்த பகுதியில் அது உடனே கட் பண்ணிடுறதுனால அதை தடை கட்டுக்கலம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த என்சைம் வந்து இந்த நொதி செயல்படும் விதத்தின் அடிப்படையில் அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, எக்ஸோ நியூக்ளியஸ் அண்டு எண்டோ நியூக்ளியஸ். எக்ஸோன்றது அவுட் சைடில், எண்டோன்றது உள்புகிறதுல நடக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸோ நியூக்ளியஸ் தொகுதி வந்து இது என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ மூலக்கூறோட ஒரு பகுதியில் இருந்து அதனுடைய நியூக்ளியோடைடுகளை எல்லாமே நீக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பால் 31 எக்ஸோ நியூக்ளியஸ் 3. நெக்ஸ்ட் எண்டோ நியூக்ளியஸ்னால் என்ன பண்ணுன்னா, அந்த டிஎன்ஏ மூலக்கூறோட உட்புறத்தில் இருக்கிற பாஸ்போ டையஸ்டர் பிணைப்பு வந்து நீக்குது. இது எக்ஸாம்பிள் ஹிண்ட் 2 ஈகோ ஆர்ஐ பவுல் பாம் ஹெச்ஐ டேக் 1. இது எல்லாமே வந்து எண்டோ நியூக்ளியஸ்க்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னும் இதை சொல்லலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா, கட் பண்ணுறதுனால அதை மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன பண்ணுவது தான், மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக இது செயல்படுது. ஏன்னா இதை வச்சு தான் கட் பண்ணி எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் அந்த வேலையை செய்ய முடிகிறதுனால இதை அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நொதிகள் வந்து பல பாக்டீரியங்களில் இருக்குது. ஸோ அவை பாதுகாப்பு அமைப்பின் பகுதியாக செயல்படுகிறது. அந்த பாக்டீரியங்களில் ஒரு பாதுகாப்பு அமைப்பினுடைய பகுதியாக இதை செயல்படுது. இவற்றிற்கு தடைக்கட்டு மாற்றுருவாக்க தொகுதி என்ற பெயர், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். அது என்னன்னா, அந்த அந்த பகுதியிலிருந்து அதை மாடிஃபை பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அதனால் தடைக்கட்டு மாற்றுருவாக்க தொகுதி அப்படின்னும் இன்னொரு நேமில் சொல்லலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸில் வந்து மூன்று முக்கிய தொகுதி வகுப்புகள் வந்து கொண்டுள்ளது, வகை 1, வகை 2 மற்றும் வகை 3. இது செயல்படும் விதத்தில் ஒன்றோட ஒன்று வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதில் ஃபஸ்ட் 1 வகை 2 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வகை 2 நொதி என்ன பண்ணுதுன்னா, அந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் அதிகமாக, அதாவது மறு கூட்டணி டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது பொதுவாக எங்கே இருக்கோன்னா, அந்த தொடர் வரிசைக்குள்ளே 4-8 பேஸ் பேர்,
எல்லாத்துலேயுமே வந்து பேஸ் பேர் இருக்கும் நமக்கு படிச்சிருக்க ஏற்கனவே. ஸோ அந்த நாளிலேருந்து எட்டு பேஸ் பேர் இருக்கிற அந்த தொடர் வரிசைக்குள்ளே டிஎன்ஏவை அடையாளம் கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணுறது தான் இந்த வகை இரண்டு நொதியினுடைய வேலை. சில நொதிகளுக்கான எடுத்துக்காட்டுகளும் நீங்கள் இந்த டேப்லேஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். எந்த நொதிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி ALU 1, BAM HI 1, ECO RI 1, HAEL 3, HIND 3 அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஆதாரம் ஆர்த்தோபக்டர் லூட்டியஸ் எந்த நுண்ணுயிரிலேருந்து இது கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பேசில்ல சமையலோ லிக்யூபேசியன் செசரிஷியா கோலை ஹியூமோஃபில்லஸ் ஏஜியாப்டஸ் ஹியூமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்ஸா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் அதனுடைய முனைகள் அதனுடைய துண்டுகள் வந்து எப்படி இருக்குன்னா மழுங்கிய முனைகளா இல்லை ஒட்டு முனைகளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி ஹிண்ட் 2 அது எப்பவுமே என்ன பண்ணுன்னா இந்த அந்த குறிப்பிட்ட வரிசையில் ஆறாவது இணை கார இணைகளை தான் ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டுருது. அங்கேருந்து அந்த டிஎன்ஏ மூலக்கூறு வந்து துண்டுக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து நாலுலேருந்து எட்டு பேஸ் பேரில் அடையாளம் கண்டு அதை துண்டிக்குதுன்னு பார்த்தோம். பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி ஹிண்ட் 2 என்ன பண்ணுதுன்னா அந்த சிக்ஸ்த்து பேஸ் பேரில் அதை கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணுறது இதனுடைய வேலையாக இருக்குது. அவ்வரிசைகள் வந்து அடையாள தொடர் வரிசைகள், ஏன்னா அங்கே தான் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதனால் அதை ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தற்போது வேறுபட்ட அடையாள தொடர் வரிசைன்னு கூடிய 900க்கும் மேற்பட்ட தடைக்கட்டு நொதிகள் 230 வகை பாக்டீரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ இந்த 230 வகை பாக்டீரியங்களிலிருந்து 900க்கும் மேற்பட்ட தடைக்கட்டு நொதிகள் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இந்த தொடர் வரிசையில் தடைக்கட்டு களம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னால் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு சொன்னல அந்த இடத்துல தான் அது ஸ்டாப் ஆகுது. இந்த தொடர் வரிசை வந்து தடைக்கட்டு களம் அப்படின்னு சொல்லலாம். இது முன்பின் ஒத்த வரிசை, அதாவது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தாலும் அது அதே மாதிரி தான் படிக்க முடியும். அதனால் முன்பின் ஒத்த வரிசை அப்படின்னு சொல்லலாம். பாலின்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த களத்தில் இரண்டு டிஎன்ஏ இழையும் தொடர் வரிசையில் 5-லேருந்தும் நடக்கும், 3-லேருந்தும் நடக்கிறதுக்கு வாசிப்பதற்கு ஒன்றாக உள்ளது. 5-லேருந்து ரீட் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும், 3-லேருந்து நம்ம ரீட் பண்ணாலும் ஒன்றாக இருக்குது. எடுத்துக்காட்டு மலையாளம், இந்த மலையாளத்தை வந்து MALAYALAMன்னு சொல்கிறோம். திரும்ப அதை ரிவர்ஸில் படிக்கும் போது அதே ஸ்பெல்லிங் தான் வரும். எந்த திசையில் படித்தாலும் அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வந்து தகுந்த வழிமுறைகள் மூலம் பெயரிடப்படுகிறது. எப்படின்னா முதல் எழுத்து நம்ம ஏற்கனவே பைனாமியல் நாமன் கிளச்சில் படிச்சிருப்பீங்க நீங்கள். அதில் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து எது ஜீனஸ் நேமோ, செகண்ட் எழுத்து வந்து ஸ்பீஷிஸ் நேம் பேரினம் அண்ட் சிற்றினத்தின் பெயரை கொண்டுள்ளதுன்னு படித்தோம். அதே மாதிரி தான் இதில் இந்த என்சைமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரின பெயரும் செகண்ட் வந்து சிற்றின பெயரும், அடுத்து வருது உயிரினத்தின் இனக்கூறினையும், இறுதியாக வந்து ரோமானிய எண் அதனுடைய தொடர் வரிசையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஈகோ ஆறு, இந்த எசரிஷியான்றது அதனுடைய பேரின பெயர், கோலைன்றது அதனுடைய சிற்றின பெயர், ஆறுன்றது RY13 அதனுடைய உயிரினத்தின் இனக்கூறு, அப்புறம் லாஸ்டில் 1ன்றது அந்த ரோமானிய எண் வந்து அந்த கண்டுபிடிப்பின் தொடர் வரிசை. ஸோ இதுதான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலிண்ட்ரோம் ரிப்பீட்ஸ், முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறிகள். இதில் டிஎன்ஏ இழையில் ஒரு சமச்சீரான மாறி தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். 5-லேருந்து 3-ல பார்க்கும்போது CATTATATAATG அப்படின்னு இருக்குது. அதுவே வந்து 3-ல நம்ம திருப்பி போடும்போது என்ன ஆகுனா இது அப்படியே திரும்பி வரும், GTAATATATAC அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் மாறுது, மற்றபடி எல்லாமே ஒரு அற சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது. கார இணைகளின் தொடர் வரிசை முதல் வரிசையை ஒப்பிடும்போது மறுதல்லை திசையிலும் ஒரே மாதிரி உள்ளதையும் காணலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வரிசையை வந்து ஒப்பிடும்போது அது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, அது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருந்தனால ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதை பற்றி பார்க்குறோம்ல. அப்போ மரபணு நகலாக்க சோதனையில் வடிவமைப்பில் ஒரு தடைக்கட்டு நொதியினால் உண்டாக்கப்படும் சரியான வகை பிளவு முக்கியமானதாகும். எந்த இடத்துல அதாவது ஒரு குளோனிங் குளோன் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்
என்சைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதன் மூலம் உண்டாக்கப்படுற அந்த பிளவு எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சில தடைக்கட்டு நொதிகள் இரண்டும் டிஎன்ஏ இழையின் மையப்பகுதியின் உடை பிளவு ஏற்படுவதன் விளைவாக மழுங்கி அல்லது பறிக்கப்பட்ட முனை உண்டாகிறது. இப்போ அந்த டிஎன்ஏ இழையில் ஒரு சில நொதிகள் என்ன பண்ணுன்னா கரெக்டாக சென்டரில் போயிட்டு அதை கட் பண்ணுறதுனால கிடைக்கிற அந்த முனை எப்படி இருக்குன்னா மழுங்கிய பிளண்டு, அது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா பறிக்கப்பட்ட முனைன் அப்படின்னு சொல்லலாம். இவை சமச்சீர் துண்டுகள் என அழைக்கப்படுகிறது. ஒரே மாதிரி சீராக இருக்கிறதுனால இதை சமச்சீர் துண்டுகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நொதிகள் என்ன பண்ணுதுன்னா இந்த டிஎன்ஏவை வெட்டும்போது கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குது, அதனோட முனைகள் வந்து நீட்டிட்டு இருக்கிறதுனால இவை ஒட்டும் அல்லது ஒட்டிணைவான முனைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒட்டுது இல்லைன்னா ஒட்டிணைவான முனைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இத்தகைய முனைகள் வந்து சமச்சீரற்றது. மேலே சொன்னது வந்து சமச்சீரானது அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சமச்சீரற்ற வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏ மறு கூட்டிணைவில் இன்னொரு ரெண்டு நொதிகள் வந்து முக்கிய பங்காற்றுது. அதில் டிஎன்ஏ லைக்கேஸ் அண்டு ஆல்கலைன் பாஸ்படிஸ். இந்த டிஎன்ஏ லைக்கேஸ் என்ன பண்ணுன்னா அந்த இரட்டை இழை டிஎன்ஏல, அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த இரட்டை இழை டிஎன்ஏவில் சர்க்கரையும் பாஸ்பேட் மூலக்கூறுகளையே என்ன பண்ணுதுன்னா 5' வந்து பாஸ்பேட் மூலக்கூறையும் 3' வந்து ஓஹெச்சையும் உடன் ஒரு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சார்ந்த வினையில் சேர்கிறது. அதாவது 5' PO4 3' ஓஹெச் உடன் ஒரு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ATP அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் அந்த வினையில் இது போய் சேருது. இது எதுலேருந்து பிரிக்கிறாங்க, T4 பேஜிலிருந்து இதை பிரித்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கலைன் பாஸ்பேட்டேட் அடுத்த நொதி. அந்த ஆல்கலைன் பாஸ்பேட்டேட் வந்து டிஎன்ஏவை மாற்றி அமைக்கும் ஒரு நொதி. டிஎன்ஏவை இது மாற்றிடுது. இந்த இரட்டை இழை டிஎன்ஏவை 5 முனை பகுதியில் அல்லது ஒற்றை இணை டிஎன்ஏ, ஒரு இழையாக இருக்கலாம் இல்லை ரெண்டு இழையாக இருக்கலாம், அந்த எந்த இழையாக இருந்தாலும் அதை 5 முனை அந்த டேஷில் என்ன பண்ணுதுன்னா RNAவில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்போர்ட் தொகுதியை சேர்க்கிறது அல்லது நீக்குது. ஒன்று அந்த RNAல பாஸ்போர்ட் தொகுதியை சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீக்கலாம். இதனால் அது என்ன பண்ணுன்னா சுய கட்டுறுத்தத்தை தடுக்கிறது, செல்க்ளிகேஷன், அதுவே வந்து திரும்பவும் ப்ரொடியூஸ் ஆகாமல் அது தடுக்குது. இது பாக்டீரியங்களிலிருந்தும் கன்றுக்குட்டி சிறுகுடல் பகுதியிலிருந்தும் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது அதான் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கன்றுக்குட்டி இருக்கலாம் அதனுடைய சிறுகுடல்லேருந்து இது பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்மிடே துண்டித்தலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லைக்கேஸ்ன்றது அது ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பிளாஸ்மிடை சேர்த்து அதை ஒட்டுறதுக்கு பிளாஸ்மிடே மீண்டும் வடிவமாகிறது இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பாஸ்பேட் திரும்ப அதை கட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் லைக்கேஸ் ஒட்டுறாங்க, பட் இங்கே எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.